26 रूप। सर इन स्टोव ओके वा बेल अंजाइती 200 रुपया अय्यो अवलो बजट तांगा द सर निंगे इरुंगा द वर कविन सर इदवे नमक पोदु इदु स्टोव वा अयो இதனை கழுத்துல போட்டுருக்கீங்க இது பாத்திரம் ஒன்னு போதும் இவ்ளோலாம் செட் ஆகாது எடுத்துருங்க எடுத்து வைங்க ஒன்னு போதுமா ஆமாண்ணா சார் இது ஓகேவா இல்ல இது ரொம்ப பெருசா இருக்கு சின்ன பைய கடைக்குமா ம் இருக்குங்க சார் சார் இது சின்ன பைய தான் சார் கொடுங்க Thank you sir. அண்ணா 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 என்ன நீங்க பாய் வாங்கிட்டீங்களா நான் தலையில வாங்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணனும் இப்போ ஒண்ணும் பண்ண வேணாம் கேஷ் கவுண்டர் போய்டலாம் அங்க போய் கேஷ் வாங்கணுமா நான் கேஷ் கட்டணும் போங்க தங்கச்சி வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா இல்ல என்னதாவது வாங்க வேற ஏதாவது கடைக்கு போணுமா வாங்கணும்னா வாங்கிட்டே இருக்கணும்னா கை செலவுக்கு பணம் வேணும்ல அத வேணும்ங்கறத மட்டும் வாங்கிட்டேன் பின்பா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள் இவ்ளோதானா ஆமா சார் இவ்ளோ இருந்தா நம்மளோட பேசிக் नीड्स எல்லாத்தையும் மீட் பண்ணிரலாம் அட்ரஸ்க்கு இது தெரியாம பணம் இருக்குன்றதுக்காக தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி குவிச்சி குவிச்சி அத வைக்க இடம் இல்லாம அதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் கட்டி கொண்டு போய் அதுல போய் கொட்டி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றத விட அந்த பணத்தை வச்சி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ல நம்ம பண்ணுவோம் பிரதர் நாம பண்றது இருக்கட்டும் முதல்ல பாருங்க இப்ப இவங்க கிட்ட ஏங்க தேவையில்லாத பொருள்லாம் இருந்தே தாங்க உங்களுக்கு தேவை இருக்கு பெரிய பெரிய வீட கட்டி வச்சிருக்கீங்க டேய் என்ன ஆண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏரியா பக்கம் எங்கே அவங்களை காணோம் அதான் இங்க எங்கயாவது இருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்கோம் அவங்க ஏன் ஆண்டி இங்க வர போறாங்க ஆண்டி ஆண்டி அங்க பாருங்க
நினைச்ச மாதிரியே இங்கதான் சுத்துறாங்களா? அந்த ரவியும் இவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கவின் என்பாவோட கூட்டாளி தான் அவன். சம்பளத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை அங்க காட்டுறான். வரட்டும் ஆபீஸ்க்கு, அவனை தொலைச்சிடுறேன். ஆண்டி அதெல்லாம் விடுங்க, அவங்க என்னெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அதை பாருங்க. அவங்க தான் இன்னும் வீடே எடுக்கலையே, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பொருளை எல்லாம் வாங்கிட்டு போறாங்க? ஆண்டி ஒருவேளை அவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குமோ? எனக்கு அப்படிதான் தோணுது ஆண்டி. என்ன சொல்ற, நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த ஏரியால டூலெட் போர்ட் போட்டிருக்கிற எல்லா வீட்டையும் பிளாக் பண்ண சொல்லிட்டேன். அதை மீறி வீடு எப்படி தர முடியும் ஆண்டி? டூலெட் போர்ட் போடாம கூட வீடு இருக்கும். அவங்க அப்படி வேற ஏதோ வீடு எடுத்திருப்பாங்கல்ல, அதான் இவ்வளவு பொருள் வாங்கிட்டு போறாங்க. நம்ம கோட்டை விட்டுட்டோம். வாய்ப்பே இல்ல. அவங்க அப்படி ஒரு வீடு எடுத்திருந்தாலும் நான் அவங்கள அங்க இருக்க விட மாட்டேன். ஆனா அவங்க எங்க இருக்காங்க நமக்கு தெரியணும்ல. அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அந்த வெண்பா இருக்காளே, அவ எங்கேயாவது பல்ல காட்டி குழஞ்சு பேசி காரியத்தை சாதிச்சிருவா. அவள விடக்கூடாது. அண்ணன் கொஞ்ச நேரம் நிக்கலாம்னு சொன்னீங்க, அப்படியே அங்க தூங்கிடுவீங்க போல இருக்கு. வாங்கண்ண போலாம். ஏமா இன்னும் வீட்டுக்கு போய் சேர குறைஞ்சது 6 கிலோமீட்டராவது இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு தூரம் இதெல்லாம் தூக்கி நடந்து போகணும்னு நான் சொல்றேன். காலெல்லாம் வலிக்குதுமா, ஒரு ஆட்டோவை கூப்பிடுறேன். தாலிய அடகு வச்சு பணம் வாங்கும்போது நிறைய பணம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த சாமான எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள எல்லா காசும் போயிடுச்சு. இப்போ 6500 ரூபாய் தான் இருக்கு. அதுவும் கவின் சார் அடுத்த சம்பளம் வாங்குற வரைக்கும் இத வச்சுதான் வண்டி ஓட்டணும். ஏமா நான் வேணா அந்த ஆட்டோக்கு பணம் கொடுத்துறேமா. என்கிட்ட இல்லனா அந்த ஆட்டோக்காரங்கிட்ட கடன் வாங்கியாவது கொடுத்துறேன். முதல்ல ஆட்டோ கூப்பிடு பாரு, கழுத்தெல்லாம் வலிக்குது. பாவம் ரவி ரொம்ப கெஞ்சறான். இன்னைக்கு ஒரு நாள் அம்மால இறக்கம் காட்டேன். சரி வாங்க நடங்க போலாம். ஆட்டோ ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ முதல்ல நான் போய் அடிக்கிறேன். போங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. என்னவன் பாய், என்னாச்சு? அத்தையோ யானியோ நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாருங்க. ஐயோ அப்ப கண்டிப்பா நான் பாத்துருப்பாங்க. என் வேலை காலி. அண்ணா ரைட் 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 ரைட். இதுதான் வாங்கின கடைசி மாத சம்பளமா இருக்கும் நினைக்கிறேன். தங்கச்சி அந்த 6500 ரூபாய் தான் என்ன, நீ பாத்துக்கணும். சீக்கிரம் போங்க அண்ணா, அடுத்த லெஃப்ட் போங்கண்ணா, கொஞ்சம் ரைட்ல போங்கண்ணா, சீக்கிரம் பின்னாடியே துரத்திட்டு வராங்க பிரதர். கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, அண்ணா லெஃப்ட்ல போங்கண்ணா. உங்க அம்மாவுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லையா? எவ்வளவோ வேலை எடுக்க கதை பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் ரைட்ல போங்கண்ணா. அண்ணா லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல
சரியா நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமா. எங்க போனாங்கன்னு தெரியலையே. இந்த இந்த ஸ்ட்ரீட் குள்ள போனாங்களா? நெக்ஸ்ட் 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 ஸ்ட்ரீட். எப்படி மிஸ் பண்ணேன்? கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த டர்னிங்ல தான் அவங்கள விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்கணும். எங்க போனாங்கன்னு தெரியல. தப்பிச்சு போயிட்டாங்க. ஆண்டி விடுங்க, எங்க போயிட போறாங்க? இந்த பக்கம் தான் எங்கேயாவது இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஷிட். தலையணி வாங்கணும். இந்த தலையணிக்கு ஒரு உறவு வாங்க மறந்துட்டோம் பாருங்க. விடுற, அப்புறம் பாத்துக்கலாம். ஆ சரி. நண்பா, ஆ நீ சொன்ன இடத்துல ஆணி மாட்டியாச்சு, என்ன சாமி போட்டோ மாட்டலாம்? பிரதர், எங்க குலதெய்வம் முனியப்பன் போட்டோ மாட்டிருங்க. அது நீங்க உங்க வீட்ல மாட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பிரதர் இது, உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா? அப்படி அந்த போட்டோ கொண்டு வந்து மாட்ட போறா? எதிர்பார்த்ததா? சித்தி, எல்லாரும் சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் இருக்கிறதுக்காக தான் அந்த வீடை கட்டினீங்க. அது என் பேர்ல இருக்கிறது தான் சரின்னு முடிவு பண்ணி வெண்பா இல்லம்னு பேர் வச்சிங்க. அந்த வீட்டில் இவ்வளோ நெருக்கடியான சமயத்தில் கூட நம்மளால் இருக்க முடியல. எனக்கு பெரிய வீட்டில் இருக்கணும்ல ஆசை இல்லை சித்தி. உங்கள் ஆசிர்வாதம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இந்த வீட்டில் உங்கள் ஆசிர்வாதம் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும் சித்தி. சித்தியோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணும் சொல்லி முடிக்கல. இந்த வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு, பயங்கரமான எனர்ஜி பிரதர். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் half an hour தான் டைம். அதுக்குள்ள வீட்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, போங்க. ஓகே, பக்கத்து வீட்ல இருக்க பொருள கொண்டு வந்து இங்க வைக்கணுமா அண்ணா? துணி காயப்போட கயிறு வாங்கிட்டு வந்தா இங்க ஏற்கனவே கயிறு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்த கயிறு எங்க கட்டலாம்? இங்கிருந்து அங்க வரைக்கும் ஒரு கயிறு கட்டிடலாம். தங்கச்சி, தங்கச்சி, ஒன்னு சிங்க வாய. பண்ணி வச்சிருக்கிறத Thank you.
என்ன வேண்பா கண் கலங்கி இருக்க? கவின் சார், சந்தோஷமான வாழ்க்கை அமையறது ஒரு வரம்னா ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிற புருஷன் கிடைக்கிறது இன்னும் பெரிய வரம் சார். இனி இதுதான் நம்ம அரண்மனை. நான் தான் ராஜா, நீ தான் ராணி, நான் மந்திரி. அதெல்லாம் சரி சார், இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாமா? ஏ பண்ணா என்ன? இல்ல வாடகைக்கு எடுத்த வீட்ல எல்லாம் இப்படி நம்ம எழுதி ஒட்டலாமா சார்? எந்த வீடா இருந்தா என்ன, நம்ம இருக்கிற இடம் தான் வெண்பா இல்லம். நாளைக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி அதுக்கு வெண்பா இல்லம்னு பேர் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அதுக்கு நம்ம முதல்ல வேலை தேடணும் சார், இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரி இருங்க, நான் போய் கீழே பால் காய்ச்சறதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். பிரதர், வெண்பா சிஸ்டர் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காதுல்ல, அதான் நானும் ஒரு தடவை சொன்னேன். அக்கா வெண்பா வா, உள்ள வா. ஏன் வாசலையே நிக்கிற, வா. இல்லக்கா கொஞ்சம் வேலை இருக்கு. வீடு வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்ன, உட்கார்ந்து பேசலாம் வா. அக்கா உட்காரு. ஐயோ, சொல்லு, டீ காஃபி பால் என்ன குடிக்கிற? இல்ல எதுவுமே வேணாம்க்கா. முதல் வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி அவந்து குடி, கிரி எடுத்து. ஐயோ வேண்டாம்க்கா, நான் போகணும். ஏ உட்காருமா? இல்ல உட்காரு, பரவாயில்லண்ணா. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமாமா? எல்லாமே இருக்குண்ணா, பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன், நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். பரவாயில்லையே, இன்னைக்குதான் குடி வந்தீங்க, அதுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கி ரெடி ஆயிட்டீங்களா? கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ் மட்டும் வாங்கிருக்கோம். அக்கா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டீங்களா? உனக்கு சாக்லேட் வாங்கிருக்கேன், நீ பால் காய்ச்சறப்போ வந்தேனா கண்டிப்பா உனக்கு நான் தருவேன். ஓகே, அப்ப கண்டிப்பா வருவேன். ஓகே அக்கா, யாராச்சும் ஒருத்தர் போனா போதும்னு முடிவு பண்ணாதீங்க, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரோம். ஆமாமா, உங்க வீட்டுல அவர் வீட்டுல எல்லாரும் வராங்கல்ல? அவங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேங்க. நாங்க மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், இன்னைக்கு ஈவினிங் பால் காய்ச்சிரும், நீங்க கண்டிப்பா வரணும். சரி கண்டிப்பா வரோமா, வரோம். தேங்க் யூ அக்கா. சரி அக்கா, அக்கா சொல்லுமா. அக்கா சொல்லு. நாங்க மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், சரி பால் காய்ச்சிரும். அப்படியா, கண்டிப்பா நீங்க வரணும். சரிமா, ஓகே கண்டிப்பா. சரிக்கா. டேய் ரவி, சொல்லியாச்சு. அவங்களாம் வந்துருவாங்கல்ல? வருவாங்க சார். வெண்பா, இப்ப ஏன் சோகமா இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நல்லதா சார் இருக்கேன். வெண்பா, ஒன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஏன் வெண்பா முகமும் ஏன் வெண்பா மனசும் எனக்கு தெரியாதா? என்ன பிரச்சனை சொல்லு.
புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. உங்க சொந்தம் என் சொந்தம்னு யாரும் வரவேணாமா? நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம ரத்த பந்தமா இருக்கிறவங்க வந்து வாழ்த்தலன்னா அந்த வாழ்க்கைக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு? ஏமா யார் வரணும்னு நினைக்கிற? யாராச்சும் ஒருத்தர் என் சொந்தமோ இல்ல கவின் சார் சொந்தம்னு இருக்கணும். அப்படி இல்லனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள மதிக்க மாட்டாங்க. யாருன்னையும் வரமாட்டா.